எப்பன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நீ நிரந்தரமாக வாழ்ந்தால், உமக்கு நிரந்தரமாக இருந்தால் நீ நல்ல பொருள், நீ உம்மை பார்த்து ஆச்சரியப்படலாம், உம்முடைய அழகையும் இளமையும் கண்டு நீ ஆச்சரியப்படலாம். ஆனால் உலகத்தில் எதற்குமே நிரந்தரம் இல்லை. எப்போ நீங்கள் அழியப்போகிற உடலாகிவிட்டதோ, அழிவை விட உலகத்தில் குறை என்ன இருக்க முடியும்? நீங்கள் அழியப்போகிற உடல், நீ என்னதான் கண்ணாடி முன்னால் நின்று ஒன்று ரசித்தாலும் சரி, நீ அழியப்போகிற உடல் என்று சொன்னான். இதுதான் உலக வாழ்க்கை. மன்னர்கள் எல்லாம் அதை மரண நேரத்தில் உணர்ந்தாங்க. ஹாரூன் ரஷீத் மரண நேரத்தில் ரெண்டு கையும் விரிச்சார், விரிச்சிட்டு சொன்னார், அல்ஹாக்கால வருது இல்லையா, ஹலக்க அன்னி மா அகனா அன்னி மாலியா, ஹலக்க அன்னி சுல்தானியா. இது நரகத்தில் நரகவாதிகள் புலம்பல். அவர் சொன்னார், மா அகனா அன்னி மாலியா, என்னுடைய செல்வங்கள் எதுவும் என்ன பாதுகாக்கல இந்த மரணத்திலிருந்து. ஹலக்க அன்னி சுல்தானியா, இதோ இப்போது என் அரசாங்கம், என்னுடைய ஆட்சி எல்லாம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறார். யாமல்லா யஸூலு முல்கு இரஹமன் கது ஜால முல்கு, யாருடைய அதிகாரம் அதற்கு எப்போதும் முற்றுப்புள்ளி இல்லையோ, யாருடைய ஆட்சி அதிகாரம் எப்போதும் முடிவடையாதோ, அந்த ரப்பே யாருடைய அதிகாரம் முடிய போகுதோ என்ன மன்னிச்சிருந்தார். யாமல்லா யஸூலு முல்கு இரஹமன் கது ஜால முல்கு, உன்னுடைய அதிகாரம் முடிவில்லை, என் அதிகாரம் முடிய போகுது, என்னை கொஞ்சம் மன்னிச்சிருன்னு சொன்னார். இதான் மன்னர்கள் கூட அந்த நேரத்தில் அந்த உண்மையை வழங்கினாங்க. மருவான் சொன்னார், அவர் மரண படுக்கையில் இருக்கும்போது கேட்டாங்க, இப்போ எப்படி உணர்கிறீர்கள் என்று கேட்டாங்க. அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய ஆயத்து, அல்லாஹ் சொல்கிற வசனம் எனக்கு இப்போதான் ஞாபகத்துக்கு வருது. வலக்கது ஜி துமூனா ஃபுராதா, எல்லா மனிதனும் மறுமையில் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வருவீங்க. ஜி துமூனா ஃபுராதா, எல்லாம் தனித்தனியாக தான் வந்திருக்கிறீங்க. கமா ஹலக்கனாக்கும் அவ்வள மர்ரா, உங்களை படைக்கும் போது எப்படி தனியாக படைக்கப்பட்டீர்களோ தனியாக தான் வந்திருக்கிறீங்க. ஓ தரக்கும் ஹவ்வல்னாக்கும் வரா அதுஹூரிக்கும், உங்களுக்கு கொடுத்த செல்வங்கள், உங்களுக்கு கொடுத்த பதவிகள் எல்லாத்தையும் முதுகுக்கு பின்னால் விட்டுட்டு தான் வந்திருக்கீங்க. நல்லா சொல்கிறான், இப்போ நான் அதை உணர்றேன், எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நான் என்ன செய்கிறேன் போகிறேன் என்று சொன்னான். ஆக மரணம் என்பது உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று. ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அந்த காலத்தில் தாபியின்களுடைய காலத்தில் உருக்கமாக உபதேசம் செய்கிற ஒரு மகான், அவருடைய உபதேசங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஒரு நாள் வயதானவர்களுக்கு உபதேசிக்கிறாங்க, அந்த வயதானவர்களை பார்த்து சொன்னாங்க, வயோதிகர்களே, பயிர் அது முற்றிவிட்டால் அதனுடைய இறுதி என்ன, வெட்டப்பட வேண்டும், அறுவடை. பயிர்கள் வளர்ந்து நல்ல கனிந்து முற்றிருச்சுன்னு சொன்னால் என்ன, அறுவடை தான், உங்கள் வயசாகி போச்சு அவ்வளோதான், வயசாயிட்டா மரணம் தான் சொல்லி அவங்களுக்கு மரணத்தை பற்றி பேசும்போது அப்படி சொல்லுவாங்க. ஹதீஸில் வருது, 50 வயதை தாண்டிட்டான்னு ஒரு ஹதீஸில், 60 வயசை தாண்டிட்டா, 60 வயசு முடிஞ்சுன்னா மனுஷன் என்ன பாவம் செஞ்சாலும் எல்லாம் மன்னிக்க மாட்டான், சின்ன வயசில் மன்னிச்சிருவான், 60 வயசு இல்லை அவ்வளோதான், அதுக்கப்புறம் பாவத்திற்கு சாக்குப்போக்கு சொல்லவே